சினிசமுகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம தல அஜித் அவர்கள் கூட நடிச்ச நடிகைகளை பத்தியும் அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களுடைய பர்சனல் லைஃப், ஹஸ்பண்ட் நேம், சில்ட்ரன் இத பத்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி நடிகர் தனுஷ் அவர்கள் கூட நடிச்ச நடிகைகளை பத்தியும் அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்க ஹஸ்பண்ட், குழந்தைகள் இப்ப என்ன பண்றாங்க, இது எல்லாத்த பத்தியும் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோனியா அகர்வால் காதல் கொண்டேன் இந்த திரைப்படத்துல தனுஷ் அவர்களுக்கு பேர் பண்ணி நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் மூலமா தான் அறிமுகமும் ஆனாங்க. இதை தொடர்ந்து இன்னும் பல திரைப்படங்கள் நடிச்சாங்க. அண்ட் தனுஷ் அவர்கள் கூடவே புதுப்பேட்டை திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. சோனியா அகர்வால் அண்ட் செல்வராகவன் இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அடுத்த நடிகை சாயா சிங் திருடா திருடே திரைப்படத்துல தனுஷ் அவர்களுக்கு பேர் பண்ணி நடிச்சிருந்தாங்க. இந்த திருடா திருடே திரைப்படம் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பிளாக் பஸ்டர் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் இந்த திரைப்படத்துல தனுஷ் அவர்கள் கூட பேர் பண்ணி நடிச்சவங்க தான் அப்பர்ணா பிள்ளை. இவங்க பரணின்ற ஒரு பிசினஸ் மேன தான் திருமணம் பண்ணிருக்காங்க. அடுத்த நடிகை சிந்து துலானி சுல்லான் திரைப்படத்துல தனுஷ் அவர்கள் கூட பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. இவங்க சுரேந்தர் ரெட்டி வருடத்தில் ராகுல் திருமணம் பண்ணிருக்காங்க. இந்த அழகான கப்பலுக்கு ரூபிகா அப்படின்ற ஒரு குழந்தையும் இருக்கு. அடுத்த நடிகை பிரியாமணி அது ஒரு கனாக்காலம் இந்த திரைப்படத்தில் நம்ம தனுஷ் அவர்கள் கூட பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. பிரியாமணியோட கணவரோட பெயர் முஸ்தபா ராஜ். இவங்களுக்கு 2017 திருமணம் ஆகிருக்கு. அடுத்த நடிகை ஸ்னேகா ஸ்னேகா அவர்கள் தனுஷ் அவர்கள் கூட புதுப்பேட்டை இந்த திரைப்படம் மூலமா பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஸ்னேகாவுக்கும் நடிகர் பிரசன்னாவுக்கும் 2012 வருடத்துல திருமணம் ஆகிருக்கு. இப்ப இவங்களுக்கு விஹான் அப்படின்ற ஒரு பையனும் இப்போ ஒரு குட்டி பொண்ணும் பிறந்திருக்காங்க. அடுத்த நடிகை ஸ்ரீயா சரண் திருவிளையாடல் ஆரம்பம் குட்டி இந்த ரெண்டு திரைப்படங்கள்லயும் தனுஷ் அவர்களுக்கு பேர் பண்ணி நடிச்ச நடிகை தான் ஸ்ரீயா சரண். இவங்க 2018 வருடத்துல ஒரு டான்சரான ஆண்ட்ரி கோய்சிவ் அப்படின்றவங்கள தான் திருமணம் பண்ணிருக்காங்க. அடுத்த நடிகை மீரா ஜாஸ்மின் பரட்டை என்கிற அழகு சுந்தரம் இந்த திரைப்படத்துல தனுஷ் அவர்களுக்கு பேர் பண்ணி நடிச்சவங்க தான் மீரா ஜாஸ்மின். 2014 வருடத்துல அனில் ஜோன் டைட்டஸ் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன தான் இவங்க திருமணம் பண்ணிருந்தாங்க. பட் இவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாட்டால 2016 இவங்க ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸும் ஆகிடுச்சு. அடுத்த நடிகை ரம்யா பொல்லாதவன் அப்படின்ற ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் திரைப்படத்துல தான் தனுஷ் கூட பேர் பண்ணி ரம்யா நடிச்சிருக்காங்க. ரம்யாவுக்கு இன்னும் திருமணம் ஆகல. அவங்க ஒரு நடிகை மட்டும் கிடையாது, ஒரு சூப்பரான பொலிட்டீஷியனும் கூட. லோக்சபால இப்ப எம்பியா இருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ஒரு மெம்பரா இருக்காங்க. அடுத்தது நயன்தாரா நயன்தாரா தனுஷ் அவர்கள் கூட யாரடி நீ மோகினி இந்த திரைப்படத்துல பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. நயன்தாராவுக்கு இன்னும் திருமணம் ஆகலனாலும் அவங்களுடைய பார்ட்னர் யாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், விக்னேஷ் சிவன் அவர்கள் தான். அடுத்து ஜெனிலியா டிசூசா உத்தம புத்திரன் இந்த திரைப்படத்துல தனுஷ் கூட பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கும் நடிகர் ரித்தேஷ் தேஷ்முக்குக்கும் 2012 வருடத்துல திருமணம் நடந்தது. இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ரியான் ராஹில் அப்படின்னு ரெண்டு பசங்க இருக்காங்க. அடுத்த நடிகை ரிச்சா கங்கோபாத்யாய் மயக்கம் என்ன திரைப்படத்துல தனுஷ் கூட பேர் பண்ணி நடிச்ச நடிகை தான் ரிச்சா கங்கோபாத்யாய். தன்னுடைய பிசினஸ் ஸ்கூல் கிளாஸ்மேட் ஆன ஜோ லாஞ்சிலா அப்படின்றவங்கள தான் திருமணம் பண்ணிருக்காங்க. அடுத்த நடிகை சோனம் கபூர் ஹிந்தி திரைப்படமான ராஞ்சனா திரைப்படத்துல தனுஷ் கூட பேர் பண்ணி நடிச்ச நடிகை தான் சோனம் கபூர். சோனம் கபூருக்கும் டெல்லி பிசினஸ் மேனான ஆனந்த் அஹுஜா அப்படின்றவங்களுக்கும் 2018 வருடத்துல திருமணம் ஆகிருக்கு. அடுத்தது நஸ்ரியா நசீம் இவங்க நையாண்டி திரைப்படத்துல தனுஷ் கூட பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் யாருன்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபஹத் ஃபாசில். இவர் மலையாளத்துல ஒரு மிகப்பெரிய நடிகர். 2014 வருடத்துல தான் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆச்சு. அண்ட் இவங்களுடைய திருமணமும் காதல் திருமணம் தான். அடுத்து அமலா பால் அமலா பால் தனுஷ் அவர்கள் கூட விஐபி 1 அண்ட் விஐபி 2 இந்த ரெண்டு திரைப்படத்திலையும் பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. அமலா பால் அண்ட் இயக்குனர் ஏஎல் விஜய் ரெண்டு பேருமே காதலிச்சு 2014 வருடத்துல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால 2017 இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து சமந்தா ரூத் பிரபு அக்கினேனி தங்க மகன் திரைப்படத்துல சமந்தா தனுஷ் கூட பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க. 2017 வருடத்துல சமந்தாவுக்கும் தெலுங்கு நடிகரான நாக சைதன்யாவுக்கும் திருமணம் நடந்தது. அண்ட் இவங்களுடைய திருமணம் ஒரு அழகான காதல் திருமணம். அது மட்டும் இல்ல, இவங்க ரெண்டு பேரும் டாலிவுட்டோட மோஸ்ட் ஹாட்
காட்டன் எல்லாருக்குமே ஃபேவரட்டான கப்பல். அடுத்தது ஏமி ஜாக்சன். ஏமி ஜாக்சனும் தனுஷ் அவர்களுக்கு இந்த தங்க மகன் திரைப்படத்திலேயே பேர் பண்ணி நடிச்சிருந்தாங்க. ஏமி ஜாக்சனோட பார்ட்னர் நேம் ஜார்ஜ். இவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆகலனாலும் இவங்களுக்கு ரொம்பவே ஸ்வீட்டா ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையோட பிக்சர்ஸ் எல்லாமே இன்டர்நெட்ல செம வைரலாவே போச்சு. இந்த நடிகைகள் மட்டும் கிடையாது, ஷெரின், த்ரிஷா, பார்வதி, அமைரா தஸ்தூர், சாய் பல்லவி, ஐஸ்வர்யா ராஜேஷ், கீர்த்தி சுரேஷ், தாப்சி பண்ணு, காஜல் அகர்வால், ஸ்ருதி ஹாசன், அக்ஷரா ஹாசன், இவங்க எல்லாருமே இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில பயங்கரமா கலக்கிட்டு வராங்க. இப்ப தனுஷ் அவர்கள் ரீசெண்டா சேஃப் அலிகான் அவர்களுடைய மகளான சாரா அலிகான் கூட பேர் பண்ணி அத்ரங்கிரே அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படத்துல நடிச்சிட்டு வராரு. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல தனுஷ் அவர்களுக்கு யார் ரொம்ப ஆப்டா இருந்தாங்க, எந்த ஜோடி நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.